श्रीमान् वेंकटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्री यस्य वाग्भृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरुन्रुतोपुल् त्रिवेङ्कटमुडयान् पारुन्रचोन्नपळमोळियुळ् ओरुन्रुदानी अमयादो तारणियल् वाळ्वार्क्कु वानेरप्पोमळवुम் வாழ்வே। சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்தில் இப்பொழுது 10 வித விவேகத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த பிரமாணங்கள், 3 பிரமாணங்கள், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று சொல்லக்கூடிய 3 பிரமாணங்கள், இவைகளினுடைய ஒரு தெளிவு ஏற்படுவதனால வரக்கூடிய லாபம், அதனால வரக்கூடிய பலன் என்ன என்பதை போன காலக்ஷேபத்தில் பார்த்தோம். இதனால இந்த தெளிவு வந்ததுன்னாக்க நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் ஞானாமிர்தத்தை வர்ஷிக்கிற அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய ஒரு திருவாக்கையே நோக்கி இருக்கும் ஒரு ஜாதக புரட்சியின் நிலை நமக்கு ஏற்படும் என்பதை அருளி செய்தார் சுவாமி. இப்போ அடுத்த விஷயத்த சொல்லி சொல்ற, ஒவ்வொரு இதுலயும் சொல்லி விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றார். 10 விவேகமோ அந்த 10 விவேகத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லிட்டு வர்றார். இதுல 2வது விவேகம் என்னன்னு கேட்டாக்க பிரமாணசாரமான ரகசியத்ரய விவேகத்திற்கும் என்பது, பிரமாணங்களுக்குள்ள சாரமாக சொல்லப்படுகிற ரகசியத்ரய விவேகத்தினால வரக்கூடிய பலன். ரகசியத்ரயம்ன்றது அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 3 ரகசியங்கள். இந்த 3 ரகசியங்களுடைய விவேகம் என்னன்றத பார்ப்போம். அவனடியாக உண்டான ஆச்சாரியன் அடியாக உண்டான ரகசியத்ரய விவேகத்திற்கு பலம் அணுவாய் அஸ்வதந்திரமான சஸ்வரூபம், விபுவாய் சுதந்திரமான பரஸ்வரூபத்திற்கு, சேஷமாய் அல்பஜனாய் அல்பசக்தியான தன்னுடைய உபாய ஸ்வீகாரம், சர்வஜனாய் சர்வசக்தியான சரண்யனுடைய பரஸ்வீகாரத்திற்கு சேஷமாய் இவையடியாக கிருதகிருத்தியனான தனக்கு இங்கும் அங்கும் பராதீன கர்த்தத்துவ பௌக்திருத்தங்களால் வரும் கைங்கரிய பிரீதி சுவாதீன கர்த்தத்துவ பௌக்திரங்களை உடையவனான சுதந்திர சுவாமியினுடைய பிரீதிக்கு சேகமாய் நிற்கும் நிலை அறிகை. ஒரு பேராகிராஃப் சொல்லிட்டார். இன்றைக்கு இருக்கிற நிலையில இந்த பேராகிராஃபினுடைய அர்த்தத்தை அப்படியே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு முன்ன சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரகசியத்ரய விவேகத்திற்கு பலம் என்னென்ன, ஜீவாத்மாவினுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, முதல்ல பரமாத்மாவினுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறமா உபாயங்கள் விஷயமான ஒரு தெளிவு ஏற்படணும் என்பது. ஜீவாத்மாவினுடைய சொரூபம், இந்த சொரூபம் சொரூபம்ன்ற சப்தத்துக்கு தமிழ்ல சொல்லணும்னாக்க இயல்பு என்கிற ஒரு அர்த்தம், அதனுடைய ஒரு நிலை. இப்ப ஜீவாத்மாவினுடைய இயல்பு என்ன, பரமாத்மாவினுடைய இயல்பு என்ன, நெருப்பினுடைய இயல்பு சொல்றது, ஜலத்தினுடைய இயல்பு குளிர்ச்சியாக இருக்கிறது என்றெல்லாம் நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்த ரீதியில ஜீவாத்மா எப்படி இருந்துருக்குன்னா அணுத்வேசத்தை சேத்தனத்துவம் என்று லட்சணம் சொல்ற. ஜீவாத்மாவுக்கு லட்சணம் அணுத்வேசத்தை சேத்தனத்துவம் என்பது, அணுவாக இருந்து கொண்டு சேத்தனனாகவும் இருக்கிறது. அணுவாக இருக்கிறது மாத்திரம் சொன்ன சேத்தனத்துவம் மாத்திரம் சொன்னவனாக்க ஈஸ்வரனிடத்திலையும் சேத்தனத்துவம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால
அணுவாக இருக்கிறதுன்னு சேர்த்தோம்னாக்க ஈஸ்வரன் விபுவாக இருந்திருக்கு. அணுத்துவம் மாத்திரம் சொன்னோம்னாக்க இந்த பார்த்திவ பிருத்திவியில பரமாணு எல்லாம் இருக்கு, அச்சேதனங்கள்ல கூட அணுவாக இருக்கிறதுன்ற தன்மை இருந்துருக்கு. ஆகையால அதுலேயும் இந்த லட்சணம் வரும்ன்றதுக்காக அங்க சேத்தனத்துவம் கிடையாது, அதுக்காக அணுத்வேசத்தி சேத்தனத்துவம். இது வந்து ஜீவனுடைய லட்சணம் என்பதாக சொல்ற. அணுவாய் அசுதந்திரமான சொஸ்வரூபம், இந்த அணுவாக இருந்திருக்கிறது சுதந்திரம் இல்லாமல் இருந்திருக்கு. இது ரெண்டும் நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மா நாயன் தேவோ நமர்த்தியகா என்று சாஸ்திரம் சொல்லப்படுகிறது, சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஜீவாத்மா ஏதோ ஒரு சரீரத்துல இருந்தாலும் கூட அந்த தேவன் மனுஷன் பிராணி பட்சி தாவரம் என்று சொல்லப்படுபவை எல்லாம் அவை ஜீவாத்மாக்கள் அல்ல. அவை எல்லாமே சரீரம்தான், அந்த ஜீவாத்மா ஆசிரியத்திருக்கிற ஒரு சரீரம் தானே தவிர அதுவே ஜீவாத்மா அல்ல. அகம் மனுஷ்யா என்று சொல்லுகின்றோம், நான் மனுஷ்யன் என்று சொல்லும் பொழுது அகம்னு சொல்றது இருந்துருக்க, நான் சொல்றது இருக்க, அது ஜீவாத்மாவை தெரிவிக்கிறது. இந்த ஜீவாத்மா மனுஷன் சொன்னாக்க மனுஷனோட சமானாதிகரணம், மனுஷனுக்கோட கூட சேர்த்து சொல்றது இருந்துருக்க, மனுஷ சரீரத்தை ஆசிரியிருக்கிறவன் நானு என்று அர்த்தம். அதுக்கு அகம் மனுஷகான்னு சொல்றதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா இது அணுவாக இருந்துருக்கு, அஸ்வதந்திரமாக இருந்துருக்கு. எல்லா சமயங்கள்லையும் எல்லா நிலையிலையும் ஈஸ்வரனுக்கு பராதீனமாக இருக்கின்றது ஜீவாத்மா. ஒவ்வொரு ஜீவாத்மாவும், நம்ம மாத்திரம் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட முக்தர்களும் சரி, அங்கே இருக்கிற நித்தியர்கள் அனந்தகரோட விஸ்வசேனாள்லாம் கூட சுதந்திரால் இல்லை, எல்லாருமே அஸ்வதந்திரராக இருந்துருக்க. சொம்மே ஹம்மே குதத்தத் ததபி குத இதம் வேதமூல பிரமாணாது ஏதச்சானாதி சித்தாந்த அனுபவ விபவாத் சோபி சாக்ரோஷேவ பாக்ரோஷா கஸ்ய கீதாதிஷு மம விதிதா கோத்ர சாட்சீசு தீ ஸ்யாத் ஹந்த த்வத்பக்ஷபாதி சைதி நிருகுலஹே மிருக்ய மத்யஸ்தவத்வம். பட்டர் ரங்கநாதனுக்கு அவர் திருமஞ்சன காலத்துல ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கச்சு, அவரை சேவிச்சு அந்த பட்டருக்கும் ரங்கநாதனுக்கும் வரக்கூடிய ஒரு சம்வாத ரூபம், ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவாக இருந்துருக்கிற ரங்கநாதனும் பேசுற மாதிரி ஒரு சம்வாத ரூபமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நாம் இப்பவும் திருமஞ்சன காலத்துல அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சொம்மே ஹம்மே என்று சொல்ற, சொம்மே பெருமாள் சொல்ற, நீ என்ன சேர்ந்தவன் பா, எனக்கே உரித்தானவன் என்று சொல்ற. யார் சொல்றா? அகம்மேன்னு நாம திணறிண்டு நாம சொல்றோம். நாம அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் சுதந்திரனாக இருந்திருக்கேன் என்று நாம சொல்லி சொல்றோம். சொம்மே ஹம்மே குதஸ்தது, எப்படி உனக்கு தெரியும் அகம்மேன்னு சொல்றிய, நீ சுதந்திரமா இருக்கன்னு சொல்றிய, எப்படி தெரியறது என்று கேட்டேன். ததபி குத இதம்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கேட்டதுக்கு உடனே பதில் சொல்லாம இல்லையோ, நீர் மாத்திரம் சொல்ற உண்மை சேர்ந்தவன்னு நீர் மாத்திரம் சொல்ற ரங்கநாதனை பார்த்து ஜீவாத்மா கேட்கிற கேள்வி, நீர் மாத்திரம் சொல்ற அது எப்படி அப்படின்னு வேதமூல பிரமாணாத்து, வேதமூல பிரமாணாத்து வேதத்தை மூலமாக உடைய பிரமாணங்கள்னால தெரியறது ஜீவாத்மாக்கள் சுதந்திரமாக இல்லை, பரமாத்மா தீனமாக தான் இருந்துருக்கு, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே இருக்கின்றன என்பது வேத மூலமான இருக்கக்கூடிய பிரமாணங்கள்னால நாம தெரிஞ்சுக்கிறோம். இத்திஹாச புராணங்கள் உபபிரம்மணங்களாக சொல்லப்படுகிறவைகள் இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு பார்த்தோம்னாக்க ஜீவாத்மா பரமாத்மா அதிகமாக இருக்கு, ஜீவாத்மா சுதந்திரமாக இல்லை என்பது தெரிகிறது என்று சொல்றார்.
ஏதச்ச அநாதி சித்தாந்து அனுபவ விபவாது. அதுக்கு இவ ஜீவாத்மா பதில் சொல்ற, நான் சுதந்திரமாக இருக்கேன்னு எப்படி தெரியறது என்று கேட்டோம்னாக்க, ஏதச்ச அநாதி சித்தாந்து அனுபவ விபவாத்து என்று சொல்ற. என்னுடைய சுவாதந்திரமும் கூட அனாதியாக நான் இருந்துட்டு இருக்கேன், நான் அனுபவத்தில் நான் சுதந்திரனாக இருக்கிறதாக தான் அனுபவிச்சுட்டு நான் இருந்துட்டு இருக்கேன். அதுல போய் அதுலேருந்து நான் சொல்றேன் அப்படின்னா, சோப்பி சாக்ரோஷ ஏவன் குவாக்ரோஷா கஸ்து கீதாந்திஷம் மம விதிதகா, இதெல்லாம் சொல்லி இது ஆட்சேபத்துக்கு உரித்தானது, எங்க சொல்லிருக்கு இது கீதாதிகள்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிச்சு. கோத்திர சாட்சி சுதி சாத்து ஹந்த ஸ்வத்பட்ச பாத்தின்னு ரொம்ப வேடிக்கையாக அந்த ஸ்லோகம் இருக்கும். இப்போ நாம் உணர வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரமாணங்கள்னால இந்த இரகசிய திரயங்கள்னால அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஜீவாத்மா அணுவாக இருந்துருக்கு, அணுவாக இருக்கிறதோட மாத்திரமில்லை அஸ்வதந்திரமாக இருந்துருக்கு. இது சுதந்திரமாக இல்லை, எம்பெருமானுக்கு பராதீனமாக இருந்துருக்கு என்பதை நாம் உணரணும். இதுதான் பிரணவத்தில் சொல்லப்படுகிற ஒரு விஷயமும். ஆய ஏவ மகா என்று சொல்லறது, அகான்றதுனால பரமாத்மாவை சொல்ற, பரமாத்மாவின் பொருட்டு மகா ஜீவன் இருக்கு என்பது பிரணவார்த்தத்தில் சொல்றோம் நம்ம. அதே மாதிரி நமமா அப்படின்னு சொல்லச்சு, எனக்கு நான் ஒரு அகம் நமமான்னு அர்த்தம், எனக்கு நான் உரித்தேன் அல்லேன் என்று கேட்டா, பரமாத்மாவுக்கே அதீனமாக நான் இருந்துருக்கேன், நான் சுதந்திரன் இல்லை என்பதை சொல்லுகின்றது. இப்படி அணுவாய் அசுதந்திரமான சுஸ்வரூபம், விபுவாய் சுதந்திரமான பரஸ்வரூபத்திற்கு சேஷமாய். இப்ப நம்மளுடைய ஜீவாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம், பரமாத்ம சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். பரமாத்மா எப்படி இருக்கு என்று கேட்ட, அவர் விபுவாக இருந்துருக்கு, எல்லா இடத்திலையும் பரவி இருப்பவராக இருந்துருக்கு, விபுவாய். அடுத்தது சுதந்திரமா, அவர் சுதந்திரமாக இருந்துருக்கு, பரோமா, அவரை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர் இன்னொருத்தர் இல்லாதவர், அப்படி இருந்துருக்கவர் தான் அந்த பரமாத்மான்றவர். ஆகையால அவர் யாருடைய பிடியிலையும் இல்லை, அவர் சுதந்திரமாக இருந்துருக்கு. இது பரமாத்மாவனுடைய சொரூபம். அணுவா இருந்துட்டு அஸ்வதந்திரமாக இருந்துருக்கிறது ஜீவாத்மாவனுடைய சொரூபம். விபுவா இருந்துட்டு சுதந்திரமாக இருக்கிறதுன்றது பரமாத்மாவனுடைய சொரூபம். ரெண்டு பேருடைய சொரூபத்தை சொல்லிட்டேன். அடிக்கடி நாம பிரயோகப்படுத்தின் இருக்கிற 800 சப்தத்துக்கும் அர்த்தம் பார்க்கணும். சேஷமாய் என்கிற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்றேன். சேஷம் சேஷி என்கிற சப்தங்களை அடிக்கடி பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம் நாம. இந்த சேஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தம், சேஷி சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் விஸ்தாரமா சொல்லியிருக்க. அதே லட்சணம்லாம் சேஷ லட்சணம்னு தனியா சொல்லியிருக்க. சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனத்துல ரகசிய திரைசாரத்துலாம் சேஷ லட்சணத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்க. சேஷம் சேஷம்னாக்க என்னன்னா, சேஷம்ன்றதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. மீதின்னு சொல்றதுக்கு கூட சேஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த மாதிரி அர்த்தம் இல்லை சேஷ சப்தத்தினால. இங்கு சொல்லக்கூடிய சேஷ சப்தத்தினால என்னென்ன, ரெண்டு வஸ்துவை எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வஸ்துவில் ஒரு வஸ்துவனுடைய செயல்பாடு எல்லாமே இன்னொரு வஸ்துவனுடைய பிரீதிக்காகவே, இந்த செயல்பாட்டினால வரக்கூடிய சிறப்பு எல்லாமே இன்னொரு வஸ்துக்காகவே இருக்கிறதாக இருந்ததுனாக்க, அந்த இன்னொரு வஸ்து சேஷி என்று சொல்லப்படுகிறது, இந்த வஸ்து சேஷன் என்று சொல்லப்படுகிறது. இது சேத்தனன்லையும் வரும் அச்சேத்தனன்லையும் வரும். இப்போ அச்சேத்தனன்ல இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் நான். இப்போ நம்ம மாட்டில் நம்ம தலைக்கு மேலே ஒரு ஃபேன் சுத்தின்றது, இந்த ஃபேனுடைய செயல்பாடு கிரியை, இதனால் வரக்கூடிய சிறப்பு என்னதுன்னு கேட்டோம்னாக்க, இந்த இது
ஃபேன் சுத்துறதுனால வரக்கூடிய காத்து வருது. இந்த காத்துனால இதனுடைய செயல்பாடுனால வரக்கூடிய ஒரு பிரயோஜனம், இந்த பிரயோஜனத்தை அடைபவன் யாருன்னா இந்த ஃபேன் அடையல. பிரயோஜனத்தை அடைபவன் அந்த ஃபேனை போட்டவனோ அந்த ஃபேனுக்கு யாருடைய ஆளுமையில இருந்துருக்கோ அவன்தான் அந்த பிரயோஜனத்தை அடைகிறான். ஆகையால அவன் சேஷி, அவனுக்கு இந்த ஃபேன் சேஷம் பூத்தமாக இருந்துருக்கு என்று சொல்றான். இந்த கிரகம் வீடு இருந்துருக்கு. இதே மாதிரி ஒரு வேலைக்காரன் இருந்துருக்கான், இவன் சேத்தனாக இருந்துருக்கான். இவனுடைய செயல்பாட்டினால வரக்கூடிய பிரயோஜனம் யாருக்கு, இவனுக்கு சுவாமியாக யார் இருந்துருக்காளோ அவனுக்கு தான் வருது. இவனுக்கு எதுவுமே இல்லை. இவன் வந்து சேஷனாக இருந்துருக்கான், அவன் வந்து சேஷியாக இருந்துருக்கான்னு சொல்றோம். லோகத்துல நாம எல்லா இடத்துலயுமே நாம பாக்குறோம். ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளார்க்கா கணக்காரா வேலை செய்யறான், ஆபீஸரா வேணா எப்படி வேணா வேலை செஞ்சுட்டு போட்டோம். அவன் வேலை செய்யறதுனால வரக்கூடிய அதுக்காக ஒரு கன்சிடரேஷன் ஒண்ணு பணம் சம்பளம் வாங்கிக்கிறான்றது அது வேற விஷயம். ஆனா கூட இவன் வேலை செய்யறதுனால வரக்கூடிய பிரயோஜனம்ன்றது யாருக்கு வருதுன்னாக்க அந்த ஆபீஸுக்கு சுவாமியாக இருந்துருக்கான, ஓனரா இருந்துருக்கான, அவனுக்கு தான் அந்த பிரயோஜனம் வருது. இவனுக்கு ஒன்றும் வரல. கம்பெனியில என்ன லாபம் உண்டா என்ன நஷ்டம் உண்டா என்ன இவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு தான் லாப நஷ்டத்தினால வரக்கூடிய பரம பிரயோஜனம்ன்றது அவனுக்கு தான் வருது. அவனுடைய பிரயோஜனத்துக்காகவே இவன் செயல்படுபவனாக இருந்துருக்கான். இதுதான் வந்து சேஷசேஷி பாவத்தினுடைய விளக்கம். அதே மாதிரி நாம பண்ற ஒவ்வொரு செயல்னாலையும் வரக்கூடிய சிறப்புன்றது எம்பெருமானுக்கு தான் வருது. எம்பெருமான் சேஷியாக இருந்துருக்கான், அவனிட்ட கட்டளைய நாம செய்பவர்களாக நாம இருந்துருக்கோம். ஆகையால நாம சேஷபூத்தர்களாக நாம இருந்துருக்கோம். இப்ப சொல்லச்சு இந்த மூணு கான்செப்ட் எடுத்துக்கணும். அணுவாக இருக்கிறதுன்றது ஒண்ணு, அஸ்வதந்திரமாக இருக்கிறதுன்றது ஒண்ணு, இது ரெண்டும் ஜீவன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். விபுவாக இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறதுன்றது பரமாத்மாவில் இருக்கக்கூடிய விசேஷங்கள். இப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கு அணுவாகவும் அஸ்வதந்திரமாகவும் இருந்திருக்கிற ஜீவாத்மா சேஷபூதமாகவே திகழ்கிறது. ஜீவாத்மாவினுடைய செயல்னால வரக்கூடிய சிறப்பு எல்லாமே பரமாத்மாவுக்கு தான் வருது. ஆகையால பரமாத்மா சேஷியாக இருக்கான், நாம் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சேஷபூதமாக இருக்கு என்று சொல்லுகிறது. அத பரஸ்வரூபத்திற்கு சுதந்திரமான பரஸ்வரூபத்திற்கு சேஷமாய், இதுதான் பிரணவத்தினுடைய அர்த்தம். இது அங்கங்க விவரிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இதனுடைய விவரணம் துவயத்துல வரும், கரம ஸ்லோகத்துல வரும், எல்லாத்துலயுமே வரும் இது. ஆகையால இதை முன்ன இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது பரம பிரயோஜனமாக இருந்துருக்கு. ரகசியத்ரய விவேகத்தினுடைய பலன் இது. அல்பஜனாய் அல்பசக்தியான தன்னுடைய உபாய ஸ்வீகாரம், சர்வஜனாய் சர்வசக்தியான சரண்யனுடைய பரஸ்வீகாரத்திற்கு சேதமாய். அடுத்த விஷயம் இப்போ இது முதல்ல ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அஷ்டாட்சரம். அடுத்தது துவயம். இந்த துவய மந்திரத்தினால தெரிஞ்சுக்கக்கூடியது உபாயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நாம சரணாகதி பண்றோம், அந்த சரணாகதி ரூபமான உபாயத்தை தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய நிலை என்னன்றத பார்க்கணும், ஈஸ்வரனுடைய நிலை என்னன்றத பார்க்கணும். நாம எல்லாரும் அல்பஜர்களாக இருந்துருக்கோம், அதாவது ரொம்ப ரொம்ப குறைவா தெரிஞ்சின்றவர்களாக இருந்துருக்கோம்னு அர்த்தம். நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. தர்மபூத ஞானம் சங்குச்சிதமாக இருந்துருக்கு, சுருங்கி இருந்துருக்கு. அதனால நம்மளால நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாத நிலையில இருந்துருக்கோம். இந்த பிரகிருதியில இருக்கச்சு ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை, அவன் சர்வஜ்ஞனாக இருந்துருக்கான்.
அவனால அறிய முடியாதது எதுவுமே கிடையாது. அவன் அவனுடைய தர்மபூத ஞானத்தினுடைய பிரகாசம்ன்றது அசங்குச்சிதமாக சுருக்கம் இல்லாமல் எல்லா பக்கத்திலையும் பிரசரிச்சு இருக்கு, எல்லா விஷயத்திலையும் பிரசரிச்சு இருக்கு. இது அல்பஜ்ஞன் சர்வஜ்ஞன் என்கிற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் வருது இதுல. இது அறிவது. அதுக்கப்புறமா சக்தி. ஒவ்வொரு ஒரு காரியம் பண்ணணும்னாக்க அந்த காரியத்தை எப்படி பண்ணணும்ன்றது தெரியணும், அந்த ஞானம் வேணும். அதுக்கப்புறமா அது செய்யறதுக்கு உண்டான சக்தி வேணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த காரியத்தை நம்மளால பண்ண முடியும். இப்ப நாம அல்பஜ்ஞனாக இருந்துருக்கோம், அல்பசக்திமானாக நாம இருந்துருக்கோம். இப்ப நாம ஒரு உபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணுகிறோம், அதாவது ஒரு உபாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அர்த்தம். எந்த உபாயம்? எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது என்கிறது. பெருமாள் அடையிறதுக்கு இரண்டு உபாயங்கள், ஒன்னு சரணாகதி, மற்றொன்று பக்தி. இதுல நாம அல்பஜ்ஞனாகவும் அல்பசக்திவான்களாகவும் நாம இருக்கிறபடியினால நம்மால பக்தியோகம் பண்ணுவதற்கு ஒரு இயலாமை ஏற்படுகிறது. அந்த இயலாமையை முன்னிட்டு கொண்டு நாம பெருமாளிடத்துல சரணாகதி என்கிற உபாயத்தை ஆசிரியச்சு சரணாகதியை அனுஷ்டிக்கிறோம். இந்த உபாய ஸ்வீகாரம் சர்வஜ்ஞனாய் சர்வசக்தியான சரண்யனுடைய பரஸ்வீகாரத்திற்கு சேஷமாய். இங்க ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இவர் சார சங்கிரகம்னு சொல்லிட்டு இந்த சார சங்கிரகத்துக்கு சார விஸ்தரம் பண்ணாதான் அந்த சார சங்கிரகத்துக்கு அர்த்தம் புரியும். நாம எல்லாரும் நினைக்கலாம் நாம பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணோம் ஆகையால நமக்கு மோட்சம் வருது, நாம பெருமாள்லயே உபாசனம் பண்ணோம் பக்தியோகம் பண்ணோம் ஆகையால் நமக்கு மோட்சம் வருது, நம்மளுடைய செயல்னாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நாம நினைக்கலாம். ஆனா நாம ஏற்றுக்கொண்ட இந்த உபாயம் இருந்துருக்க இது எதுக்கு உறுப்பா இருக்கு, எதுக்கு காரணம், எந்த அம்சத்துல காரணமாக இருந்துருக்கு என்பதை பார்க்கணும். நாம பண்ற சரணாகதின்றது பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற வரைக்கும் தான் அது காரணம். அதோட முடிஞ்சு போறது. நமக்கு சாட்சாத் உபாயமாக இருப்பவர் பெருமாள் தான். அவர் தான் சர்வஜ்ஞராகவும் சர்வசக்தராகவும் இருந்துருக்கு. அதனால சர்வஜ்ஞராகவும் சர்வசக்திமானாகவும் இருந்திருக்கிற சரண்யன் சரணமடைய தகுந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய அனுக்கிரகத்திற்கு பரஸ்வீகாரத்திற்கு சேகமாய். இப்போ நம்மளுடைய உபாயத்தினால வரக்கூடிய சரணாகதி பண்ணுவது என்பதனால வரக்கூடிய ஒரு சிறப்பு விசேஷம் எங்க வருதுன்னா ஈஸ்வரனிடத்துல வருது. ஈஸ்வரனிடத்துல என்ன பண்றாருன்னா இதனால என்ன சொல்றாருன்னா இவன் நாமெல்லாம் இவன் நம்மிடத்துல சரணாகதி பண்ணிருக்கான், இவன் நம்மளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் என்கிற எண்ணம் ஈஸ்வரனுக்கு ஏற்படுறது. ஏற்பட்ட உடனே அவர் சுயமே தானே தான் உபாயமாக இருந்துட்டு நம்மளை ரட்சணம் பண்ற என்கிற வரைக்கும் இந்த ஒரே ஒரு இந்த சேஷமாயின்ற பதத்துக்கு அர்த்தம். அந்த எந்த ஒரு சமயத்திலையும் நாம நினைக்க கூடாது நாம சரணாகதி பண்ணோம் அதனால நமக்கு மோட்சம் வந்துட்டோம்னு நினைக்க கூடாது. நாம இந்த சரணாகதி பண்ண வேண்டியது அவசியமானது. இதனால வரக்கூடியது எம்பெருமான் நாம் செய்யும் பரத்தை என்னுடைய ஆத்மா எனக்கு உரித்தானதாக இல்லை, இந்த ஆத்மாவை உம்மிடத்துல நான் சமர்ப்பிக்கிறேன், இதன் ரக்ஷண பரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று பிரார்த்தனை பண்றமே
அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு பர ஸ்வீகாரத்திற்கு காரணமாக இருந்திருக்கே தவிர பிரார்த்தனையை ஏத்துண்டு ரட்சணம் பண்றதுன்ற ஒரு காரியம் இருக்க அது ஈஸ்வரன் தன்னுடைய சுதந்திரமான காருண்யத்தினாலதான் அதை பண்ற இதுதான் சாஸ்திரார்த்தம் அது வரைக்கும் இந்த இடத்துல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லணும் இவையடியாக கிருதகிருத்தியனான தனக்கு இங்கும் பராதீன அங்கும் பராதீன கர்த்திருத்துவ போக்திருங்களால் வரும் கைங்கரியம் இப்போ பெருமாள் நம்மளுடைய பரத்தை ஏற்றுட்ட அதனால இவையடியாக என்பதுனால நாம எம்பெருமானுக்கு சேடபூதமாக இருக்கிறதுனாலையும் நாமானுஷ்டிக்கிற உபாயம் ஈஸ்வரன் தன்னுடைய பரத்தை சுவீகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறதுன்றது அதுக்கு சேகமாக இருக்கிறதுனாலையும் நாம செய்ய வேண்டியதை செய்தவர்களாக ஆயிட்டோம் செய்த வேண்டியர்களாக ஆயிட்டோம் நாம கிருதகிருத்தியனான என்பதாக சொல்ற இந்த கிருதகிருத்தியனாக ஆயிட்டபடினால கிருதகிருத்தியனான தனக்கு இங்கும் அங்கும் பராதீன கர்த்தத்துவ பௌத்திருங்களால் இப்ப அங்க போ இங்க இருக்கிற காலத்திலையும் பகவத் கைங்கரியங்கள் நாம அனுஷ்டிக்கிறோம் இங்க இருக்கச்சே சில செயல்களை நாம செய்யறோம் விரதானுஷ்டானங்கள்லாம் நாம பண்றோம் பகவன் நாம உச்சாரணம் பண்றோம் பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்றோம் மீதி எத்தனையோ செயல்கள்லாம் நாம செய்யறோம் அத்தனை செயல்களும் பராதீனம் ஈஸ்வராதீனமாக தான் அந்த செயல்களை நாம செஞ்சுட்டு இருக்கோம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் நாம பண்ற கைங்கரியங்கள்லாம் கூட ஈஸ்வராதீனமான கைங்கரியம்தான் அந்த சரண்யனாக இருக்கிற எம்பெருமான் இவன் இந்த கைங்கரியத்தை செய்யட்டும் என்று சங்கல்பிக்கிறேன் அந்த சங்கல்பத்தினாலதான் நமக்கு அந்த கைங்கரியம் கிடைக்கிறது ஆதிசேஷன் பெருமாளுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்கிற நிலையில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கார்னாக்க இப்படிப்பட்ட கைங்கரியம் ஆதிசேஷனுக்கு கிடைக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கிறேன் அந்த சங்கல்பத்தினால அவருக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரிதான் ஆனந்தனுக்கு கருடனுக்கு விஸ்வக்சேனருக்கு கருடனுக்கு விஸ்வக்சேனருக்கு மீதி இருந்திருக்கிற எல்லா நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் கிடைக்கக்கூடிய கைங்கரியங்கள் ஆகையால பராதீனம் நாம சுதந்திரமாக இல்லை ஈஸ்வர சங்கல்பாதீனமாக வரக்கூடிய கைங்கரியங்கள் பராதீன கர்த்திருவ போக்திருத்துவம் அதனால வரக்கூடிய போக்திருத்துவம் பலத்தை அனுபவிக்கிறதுன்றது கூட பெருமாள் சங்கல்பம் இவன்கள் இந்த பலனை இவன் அடையட்டும்னு பெருமாள் சங்கல்பம் பண்றதுனால அந்த போக்திருத்துவமும் பராதீனமாக தான் இருந்துருக்கு இவைகளால வரக்கூடிய கைங்கரிய பிரீத்தி அந்த கைங்கரிய பிரீத்தி சுவாதீன கர்த்திருத்துவ போக்திருத்துவங்களை உடையவான சுதந்திர சுவாமியினுடைய பிரீத்திக்கு சேகமாய் நிற்கும் இதனுடைய பிரதியோகி இப்ப நமக்கு இருக்கக்கூடியது பராதீன கர்த்திருவ போக்திருத்துவம் பெருமாளுக்கு இருக்கக்கூடியது சுதந்திர கர்த்திருவ போக்திருத்துவம் அவன்தான் சுதந்திரனாக இருந்துருக்கான் சுதந்திரஹா கர்த்தான்னு வியாக்கரணத்துல சொல்றது சுதந்திர கர்த்தான்னு சூத்திரம் உண்டு அவர் வசுதா கர்த்தாவாக இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன் தான் அவன் சுதந்திர கர்த்திருவமும் போக்திருத்துவம் அவனுக்கு இருக்கக்கூடிய போக்திருத்துவம் என்னென்ன அவன்தான் எல்லா பலத்தையும் அனுபவிக்கிறது இதெல்லாம் இப்படி சுதந்திரமாக இருந்திருக்கிற சுவாமியினுடைய பிரீத்திக்கு சேதமாக நிற்கும் நாம பண்ற ஒவ்வொரு காரியத்தினால வரக்கூடிய சிறப்பு எல்லாமே சுவாமியினுடைய பிரீத்திக்கு ஏற்படும் சுவாமிக்கு பிரீத்தி பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படுறதுக்கு தான் காரணமாக இருக்கும் இத்ததான் அங்க சொல்லச்சு துவய மந்திரத்தினாலையும் சரம ஸ்லோகத்தினாலையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் ஆகையால மூன்று ரகசியங்கள்னாலே நாம அறியக்கூடிய பலன் என்ன அந்த ரகசியார்த்தங்கள்ல வரக்கூடிய தெளிவுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்னன்னா சொரூப ஞானம் ஏற்படுறது உபாய ஞானம் ஏற்படுறது நாம பண்ற உபாயமும் பெருமாளுக்கு ஏற்கனவே பரஸ்வீகாரத்துக்கு சேட்டமாக தான் இருந்துருக்கு கைங்கரியமும்
எம்பெருமானுடைய பிரீத்திக்கு சேஷமாக இருந்திருக்கு என்பதை இதன் மூலமாக இரகசிய திரையார்த்தங்களினுடைய தெளிவினாலே ஏற்படுகிறது என்பதை இந்த சார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். இதுதான் பரம ரகசியம். இதுக்கு எத்தனையோ பக்கம் சுவாமி தேசிகன் இரகசிய திரை சாரத்துல சாதிச்சிருக்கார். அந்த விஷயத்தை அப்படியே ரத்ன சுருக்கமாக இந்த இடத்துல சுவாமி சாதிச்சிருக்கார். நாம்களும் நமக்கு இருக்கக்கூடிய பராதீன கர்த்தத்துவாதிகளை கர்த்தத்துவம் போக்திருத்துவாதிகளை நினைச்சிண்டு எப்பவுமே எம்பெருமானுக்கு சேகபூதமாக இருந்துட்டு ஸ்வரூப ஞானத்தை அறிஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலை ஏற்பட வேணும் என்பதை பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.